இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து நடிகர் மன்சூர் அலிகான் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். நடிகர் மன்சூர் அலிகான் ஏற்கனவே நடத்தி வந்த தமிழ் தேசிய புலிகள் கட்சியை இந்திய ஜனநாயக புலிகள் என அண்மையில் தான் பெயர் மாற்றினார். இந்த கட்சியின் முதல் மாநாடு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கட்சி கூட்டம் ராமநாதபுரம் கீழக்கரை பகுதியில் நடந்தது. மேலும் வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட முடிவு செய்த மன்சூர் அலிகான் அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வந்தார். மேலும் தொகுதியில் நிற்கப் போவதாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் மன்சூர் அலிகான். இந்நிலையில் நேற்று சென்னை வலசரவாக்கத்தில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைவர் பொறுப்பிலிருந்து நடிகர் மன்சூர் அலிகானை நீக்க முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கண்ணதாசனுக்கு வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் மன்சூர் அலிகான் தன்னிச்சையாக செயல்பட்டதாகவும் நிர்வாகிகளிடம் எந்த ஆலோசனையும் மேற்கொண்டு செயல்படாததால் அவரை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கியிருப்பதாக இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.